வணக்கம். தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு கார்த்திகை மாத ராசி பலன்கள் பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அஸ்தமனம் பெற்றும் இருக்கிறாரு. ஏழரை சனியில் ஜென்மச்சனியின் ஆதிக்கமும் உங்களுக்கு நடைபெறுது. அதனால எதிர்பார்ப்புகள் நடைபெறுவதில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்பட்டாலும் முடிவில் வெற்றி கிடைக்கும். முன்னேற்ற பாதைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறவங்க விலகுவதற்கு முறையான பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. இரண்டில் கேது இருக்கிறதுனால பிரச்சனைகள் முடிவடைந்தது போல இருந்து மீண்டும் தலை தூக்கக்கூடும். ராகு கேதுக்கள் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். எதிரிகளால் தொல்லை வரும். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கிறதுல தாமதம் ஏற்படும். இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் குரு அப்படிங்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை. காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடும். ராகு கேது பெயர்ச்சி வரை எதிலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறது நல்லது. இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிநாதனாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கிற குரு பகவான் சூரியனோடு இணைந்து அஸ்தமனத்தில் சஞ்சரிக்கிறாரு. அதனால உங்களின் தன்னம்பிக்கையும் தைரியமும் குறையலாம். கை கொடுத்து உதவுவதாக சொன்னவங்க கடைசி நேரத்தில் பின்வாங்கலாம். ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு, வீண் விரயங்களும் உண்டு. பிறருக்கு பொறுப்பு சொல்வதன் மூலம் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாங்க. புத சுக்கர யோகம் செயல்பட்டாலும் அது வலிமை இழந்திருக்கிறதுனால தொழிலில் விழிப்புணர்ச்சி தேவை. உறவினர்கள் உங்களுக்கு பகையாக மாறலாம். வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. குறிப்பாக வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கலாம். வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகளில் ஆர்வம் காட்டலாம். வியாழன் வலிமை இழந்து இருக்கிறதுனால குருபீடங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. இந்த மாதம் திருக்கார்த்திகை வருவதால் கவசம் பாடி கந்தப்பெருமானை வழிபட்டு வருவது சிறப்பு. உங்கள் ராசிக்கு 7-10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ர எண்ணிலையில் இருக்கும்போது யோகத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நவம்பர் 24 வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதனால தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். மனைவி மக்கள் மூலம் உதிரி வருமானங்கள் கிடைக்கும். பாக்கிகளும் வசூலாகி பரவசப்படுத்தும். ஆபரணம் வாகனம் மின்சாதன பொருட்கள் போன்றவற்றை வாங்குவீங்க. டிசம்பர் 8 விருச்சிகத்திற்கு புதன் போறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் உருவாகலாம். உங்கள் ராசிக்கு 6-11 ஆகிய இடங்களுக்கு சுக்கிரன் அதிபதியாகிறாரு. அந்த சுக்கிரன் நவம்பர் 30 வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. லாபாதிபதி வளம் பெறும் இந்த நேரம் பொருளாதார நிலை உயரும். உத்தியோகத்திற்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு அது கிடைக்கும். ஒரு சிலருக்கு பணி நிரந்தரமாகி மகிழ்ச்சிப்படுத்தும். சம்பள பாக்கிகளும் வந்து சேரும். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு இப்பொழுது அழைப்புகள் வந்து ஆச்சரியப்படுத்தும். குரு பகவான் மாத தொடக்கம் முதல் அஸ்தமனத்திலேயே இருக்கிறாரு. கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் அப்படிங்கிறதுனால அஸ்தமனம் நன்மைதான். அப்படின்னாலும் உங்களோட ராசிநாதனாகவும் குரு இருக்கிறதுனால ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். அருகில் இருப்பவர்களின் உதவி குறையும். பிள்ளைகளால் பிரச்சனைகள் வந்து மனநிம்மதி குறைக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. குறிப்பாக இது போன்ற காலங்களில் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. இந்த மாதம் வியாழந்தோறும் விரதம் இருந்து தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபடுவது நல்லது. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் விரய குருவின் ஆதிக்கத்தால் விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படலாம். குரு அஸ்தமனத்தில் இருக்கிறதுனால எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்கிறது நல்லது. இல்லம் தேடி நல்ல தகவல் வர குரு வழிபாட்டை மேற்கொள்வது அவசியம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே விருப்பங்கள் நிறைவேறும். பிள்ளைகளால் வரும் துன்பங்களை சமாளிப்பீங்க. தாய்வழி ஆதரவு திருப்திகரமாக இருக்காது. சகோதர வர்க்கத்தினரின் உதவியும் ஓரளவே கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்படும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் சிக்கல்கள் ஏற்படலாம். வீண் விவாதங்களை விலக்குவது நல்லது. சக பணியாளர்களிடம் உங்கள் பொறுப்புகளை ஒப்படைச்சிங்க அப்படின்னா அது நிறைவேறாம மறுபடியும் உங்ககிட்டயே வந்து சேரும். சனிக்கிழமை தோறும் விநாயகர், ஆஞ்சநேயர், சனீஸ்வரர் ஆகிய 3 தெய்வங்களையும் முறையாக வழிபடுவது சிறப்பு. தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு பொதுவான நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 19, 20, 30, டிசம்பர் 1, 2, 4, 5. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பொன்னிற மஞ்சள். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.